தமிழகத்தை திமுக தான் நிரந்தரமாக ஆளும் என்ற கனவை நிறைவேற்ற வேண்டும் எனவும் திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் என முதல்வர் திரு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் ராமநாதபுரம் அருகே பேராவூரில் நடந்த தென்மண்டல ஓட்டுச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் பேசிய முதல்வர் வீரம் விளைந்த மண் என்பதால் ராமநாதபுரத்தில் முகவர் கூட்டம் நடத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இந்தியாவின் கட்டமைப்பை பாஜக சீரழித்துவிட்டதாகவும் பார்லிமெண்டில் எதிர்க்கட்சிகளின் வெளிநடப்பிற்கு பிறகே ஒப்புக்காக சில நிமிடங்கள் பிரதமர் திரு மோடி பேசியிருக்கிறார் எனவும் முதல்வர் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக அடிக்கல் நாட்டப்பட்டது என்ற தவறான கருத்தை மக்கள் மனதில் புகுத்த முயற்சித்திருக்கும் முதல்வர் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் அந்த பணிகளுக்கான டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் ஆனால் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலுக்கான நாடகம் தானா என கேள்வி எழுப்பி இருக்கிறார் ஆனால் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் என அறிவிக்கப்பட்ட ஆண்டுதான் இரண்டாயிரத்தி பதினைந்து என்பதை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அப்போது இருந்த தமிழக ஆளும் அரசுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் இடம் குறித்து இருந்த சில குழப்பங்கள் காரணமாக தாமதம் ஏற்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் பிரதமர் திரு மோடி அவர்களால் நாட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது பின்னர் ஏறக்குறையே இரண்டரை ஆண்டுகள் நாடு முழுவதும் ஏற்பட்ட கொரோனா பாதிப்புகள் காரணமாக எந்த பணிகளும் நடைபெறாத நிலையில் மீண்டும் அடிப்படை பணிகள் கள ஆய்வு போன்றவை நடைபெற்று தற்போது டெண்டர் விடப்பட்டு பணிகளை நிறைவு செய்ய காலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று அவர்கள் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் படித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இவை பல முறை நடுநிலை ஊடகங்களால் விளக்கப்பட்டும் கூட மீண்டும் மீண்டும் இது ஒன்றையே பல்லவியாக பாடிவரும் திமுகவினர் தங்களை மாற்றிக்கொள்ளப் போவது இல்லை என்பது நாடறிந்த உண்மை இதுபோன்றே ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் திரு மோடி அவர்கள் பதினைந்து லட்சம் தருவதாக கூறினார் ஆனால் பதினைந்தாயிரம் ரூபாய் கூட தரவில்லை என்ற பழைய பாடலை மீண்டும் ஒலிபரப்பி இருக்கிறார் முதல்வர் அவர்கள் இது குறித்த விளக்கங்களும் பாஜகவினராலும் திரு அண்ணாமலை அவர்களாலும் மேலும் பல ஊடகங்களாலும் கொடுக்கப்பட்டுவிட்ட நிலையில் இதுபோன்றே முதல்வருக்கு மீண்டும் மீண்டும் உரை எழுதும் நபர்கள் தங்கள் பொது அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என அரசியல் விமர்சகர்கள் கருதி வருகின்றனர் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் இந்த பேச்சு குறித்து கண்டனம் தெரிவித்திருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் யாரோ எழுதி கொடுத்த துண்டு சீட்டை பார்த்து எதுவும் புரியாமல் முதல்வர் அப்படியே ஒப்பித்திருக்கிறார் என குற்றம் சாட்டியிருக்கிறார் புயலால் பாதிக்கப்பட்ட தனுஷ் கோடிக்கு திரு மோடி அவர்களின் ஆட்சியில்தான் சூரிய ஒளி மூலம் மின்சார வசதி வந்தது என்பதையும் ராமேஸ்வரத்திலிருந்து இருந்து தனுஷ் கோடிக்கு சாலை வசதி ஏற்படுத்தியதும் பிரதமர் திரு அவர்கள்தான் என்பதையும் யாரும் மறந்துவிட முடியாது என குறிப்பிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆறு முறை ஆட்சி பொறுப்பு வகித்தும் பலமுறை மத்திய அரசின் அமைச்சர் பதவி வகித்தும் கூட தனுஷ்கோடிக்கு அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்க முடியாத திமுகவினருக்கு வெட்கமாக இல்லையா என கேள்வி எழுப்பியிருக்கிறார் மீனவ மக்களுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்பது மீன்வள கல்லூரி அமைப்பது குளிர்பதன கிடங்கு அமைப்பது தடைக்கால நிவாரணமாக எட்டாயிரம் ரூபாய் வழங்குவது உள்ளிட்ட திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்றாவது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என கேள்வி எழுப்பி இருக்கும் அண்ணாமலை அவர்கள் தமிழக மீனவர்களின் நலனுக்காக இரண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது கோடிக்கும் அதிகமான நிதி மத்திய அரசால் மீன்வளத்துறைக்கு செலவிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் தமிழக மீனவர்கள் நலனில் அக்கறை இருப்பதாக காட்டிக்கொள்ளும் முதல்வரின் நடிப்பு அவரது மகன் திரு உதயநிதியின் நடிப்பை மிஞ்சிவிட்டதாக இடித்துரைத்திருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரி பதினான்கு வரையிலான காலகட்டத்தில் காங்கிரஸ் கூட்டணியின் வளமான பல துறைகளை வாங்குவதிலும் வருமான கணக்கிலும் மட்டுமே கவனம் வைத்து மீனவ சகோதரர்கள் தாக்கப்பட்டதையும் கொல்லப்பட்டதையும் கண்டுகொள்ளாத உங்கள் தற்போதைய நீலிக்கண்ணீரை இனி மக்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என தெரிவித்திருக்கிறார் மேலும் மீனவர்களை காப்பாற்ற மத்திய அரசு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை எனவும் மத்திய அரசின் மெத்தனத்தால் மட்டுமே மீனவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் முதல்வர் திரு ஸ்டாலின் ராமநாதபுரத்தில் பிரதமர் பிரதமர் திரு மோடி அவர்கள் அளித்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்பதோடு மத்தியில் பலவீனமான ஆட்சி நடப்பதற்கும் பாஜகவே காரணம் எனவும் கூறியிருக்கும் முதல்வர் இந்தியாவை இனி காப்பாற்ற ஐ கூட்டணியால் மட்டுமே முடியும் எனவும் லோக்சபா கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன் எனவும் வீரமுழக்கம் செய்திருக்கிறார் இதுபோன்ற பலவீனமான பாஜகவிற்கு அதிமுக அடிமையாக இருப்பதால்தான் மக்கள் அவர்களை புறக்கணித்துள்ளார்கள் எனவும் திமுக பாஜகவை பார்த்து அஞ்சாமல் குரல் கொடுப்பதால் பாஜகவினர் திமுகவின் மீது கோபம் கொள்வதாகவும் கூறியிருக்கிறார் பாஜகவின் அடிமை என்பதால் அதிமுகவை ஒதுக்கிய மக்கள் அதற்கு முன்னர் பத்து ஆண்டுகள் திமுகவை ஏன் ஒதுக்கி வைத்தார்கள் என்பதற்கு முதல்வரிடம் விளக்கம் இருக்காது என்பது மறுக்க முடியாத உண்மை லோக்சபா கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கும் முதல்வரால் தமிழகத்தில் நடக்கும் சாதி பிரச்சனைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என தைரியமாக கூற முடியவில்லையே என சில திமுகவினரே வேதனை சூழலில் மணிப்பூரில் நடக்கும் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதாக பிரதமர் திரு மோடி அவர்களே நேரடியாக உறுதியளித்ததை பாஜகவினர் இங்கு சுட்டிக்காட்டி வருகின்றனர் இந்த கூட்டத்திற்கு பிறகு முதல்வர் மீனவர்களின் காலனிக்கு சென்று அங்கு மரிய ஹட்சன் என்ற மீனவரின் வீட்டிற்கு சென்று அவரது தொழிலை பற்றி விசாரித்திருக்கிறார் மீனவர்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்களின் சங்க பிரதிநிதிகள் மூலமாகவும் மனுக்கள் மூலமாகவும் அறிந்து அவற்றை நிவர்த்தி செய்வதை விட்டுவிட்டு தமிழகத்தின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் பாஜகவும் ஆர் காரணம் என்று கூறும் முதல்வரும் அவரது கூட்டணி கட்சிகளும் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கவோ தீர்க்கவோ தெரியாத ஆட்சியாளர்களாக குறை கூறி கொண்டிருப்பதற்காக மட்டுமே தமிழகத்தில் ஒரு அரசு தேவையா என்று மக்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுபோன்றே நீட் தேர்வு குறித்து தேவையற்ற தேர்தல் வாக்குறுதி கொடுத்து திமுக தற்போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு நபர்களின் தற்கொலையை கையில் எடுத்து நீட் தேர்வை எதிர்ப்பதாக காட்டி வரும் நிலையில் நீட்டை எதிர்த்து திமுக எம்பிக்கள் ராஜினாமா செய்யும் திட்டம் இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பதவிக்காலம் முடிய இன்னும் ஐந்து மாத காலமே இருக்கும் நிலையில் திமுக எம்பிக்கள் ராஜினாமா செய்வதால் என்ன பயன் என்றும் இதை ஐந்து வருடங்களுக்கு முன்பே ஏன் முயற்சிக்கவில்லை என்றும் பலரும் விமர்சித்து வருகின்றனர் மத்திய அரசை பலவிதமாகவும் தாக்கி வரும் திமுக மத்திய அரசின் நலத்திட்டங்களை மாத்திரம் தாங்களை நேரடியாக செயல்படுத்துவது போல காண்பித்து அமைச்சர்கள் மூலமாக ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ளும் பழக்கத்தை தவறாத கடைபிடிப்பதை இளைஞர்கள் விழிப்புணர்வுடன் புரிந்து வேண்டும் அந்த வகையில் மாணவர்களுக்கு கல்வி கடன் கிடைப்பதில் இருக்கும் சிரமங்களை தவிர்க்க மத்திய அரசு உருவாக்கிய இணையதளம் வித்யாலட்சுமி அதில் தற்பொழுது ஸ்டிக்கர் ஒட்ட முயற்சித்திருக்கிறார் அமைச்சர் திரு முத்துசாமி மற்றும் பொள்ளாச்சி எம்பி திரு சண்முகசுந்தரம் கிணத்துக்கடவு தொண்டாமுட்டூர் சூலூர் வட்டத்திற்கு உட்பட்ட மாணவ மாணவியருக்காக ஈச்சனாரி கற்பகம் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் இன்று காலை முதல் மாலை வரை கல்விக்கடன் முகாம் நடத்தப்படுகிறது தமிழக வீட்டு வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் பங்கேற்று கல்விக்கடனுக்கான ஒப்புதல் உத்தரவு வழங்க இருக்கிறார் இவர்கள் இவ்வாறு உத்தரவு வழங்கி விழா எடுத்து அதை தங்கள் திட்டமாக கூறிக்கொள்ள முயலும் சூழலில் சில ஊடகங்களும் அது மத்திய அரசின் திட்டம் என்பதை ஒரு வரியில் கூட சேர்த்துக் கொள்ளாதது கேவலமான விஷயம் பல நாடகங்களையும் அரங்கேற்றி தங்களை நல்ல ஆட்சியாளர்களாக அறியாத பாமர மக்களிடம் நிரூபிக்க முயலும் திமுக உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணியான ஐ வின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை தேர்தல் சமயத்தில் அறிவிப்போம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேட்டியளித்திருக்கிறார் இதற்கு முன்னரும் எந்த குழப்பமும் இல்லாமல் திரு குஜரால் போன்றவர்களை பிரதமராக தேர்வு செய்ததைப் போலவே வருகிறார் தேர்தலிலும் ஒருமித்த கருத்துடன் பிரதமரை தேர்வு செய்வதாக அவர் கூறியிருக்கிறார் இந்த சூழலில் தற்பொழுது ஒரு ஆங்கில தொலைக்காட்சி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பதாக செய்திகள் தெரிவித்துள்ளன பாராளுமன்றத்திற்கு இப்பொழுது தேர்தல் நடத்தினால் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்ற கேள்வி நாடு முழுவதும் பலதரப்பட்ட மக்களிடம் கேட்கப்பட்டு கருத்து கணிப்பு செய்யப்பட்டுள்ளது அதில் பெரும்பாலானவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் எனவே பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க மக்களிடம் ஆதரவு இருப்பதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு இருநூற்றி ஆறு முதல் முன்னூற்றி இருபத்தி ஆறு இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அரசியல் களம் நாளுக்கு நாள் பல நிகழ்வுகளை சந்தித்து வரும் சூழலில் தமிழகத்திலும் மற்ற மாநிலங்களிலும் நிகழும் மாற்றங்களை பொறுத்திருந்து கவனிக்கலாம் வணக்கம் ஜெய்ஹிந்த்